இந்த சமையல் ப்ரோக்ராம்ல பக்கத்துல நிப்பாங்கல செஃப் பக்கத்துல, அது வந்து என்ன சொல்லுவாங்க, என்னடா சொல்லுவாங்க, தண்ணி எதுக்கு ஜே ஆயில ஊத்துறதுக்கா, ஆயில ஊத்துறா மூஞ்சி வெந்து போயிடும். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து சிக்கன் நல்லா குக்க ஆயிருக்கு, பார்க்கவும் சூப்பரா இருக்கு, சாப்பிடவும் செம்மையா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ போட, இனிமே ப்ராப்பரா வீடியோ கொடுக்கணும்ன்ற ஒரு தாட்ல நாங்க வந்துட்டோம். எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை? ஆமா, வாரத்துல ஒரு தடவை. சோ நம்ம ஆல்ரெடி இன்னொரு சேனல் வச்சிருக்கோம்ல, சோ எல்லா சேனல்லையும் ஒரே டைம்ல வாரத்துல ரெண்டு ரெண்டு நாள் போடணும்னா நாங்க ரெண்டு பேரும் வீட்டுலதான் இருக்கணும், ஆனா வேலைக்கும் போறதுனால வாரத்துல ஒரு நாள் போடலாம். சோ இன்னைக்கு நாங்க பண்ண போறது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செம்மையான ஒரு ரெசிபியோட உங்க கூட நாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த ரெசிபி உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ண போறோம். சோ இன்னைக்கு சமைக்க போறது எல்லாமே வந்து எங்க ஜே தான், கேமரா பிடிக்க போறது எல்லாமே நான் தான். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, KFC ஸ்டைல்ல ஒரு செம்மையான ஒரு சிக்கன் ரெசிபி தான் எங்க ஜே செஞ்சு தர போறாங்க. ஆல்ரெடி ஒரு தடவை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதை நான் சாப்பிட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சோ அது ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு, சோ கேட்டேன், அதனால இன்னைக்கு எனக்கு அவங்க பண்ணி தராங்க. என்ன ஜே பண்றீங்க? சிக்கன் லெக் பீஸ் ரெடியா இருக்கு மீனா. பயங்கர லெக் பீஸா இருக்கு போலயே. அடுத்து இன்னொரு பீஸ் இருக்கு, மொரட்டு பீஸால இருக்கு. ஆமா, பயங்கரமான பீஸா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க தான் அடைய போடுவீங்க எனக்கு தெரியும். இதை கட் பண்ணிட்டு உள்ள இருக்க எலும்ப தனியா எடுத்துருவோம். எலும்ப உருவிடுவீங்களா அப்படியே? ஆமா, நம்மளுக்கு தேவை வந்து போன்லெஸ் தான் வேணும். இப்ப வந்து நான் எலும்பெல்லாம் எடுத்தாச்சு, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் நான், சரியா? இப்ப வந்து இவன் சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீனா. இருக்கீங்க. இந்த அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் நான், 50 கிராம் வச்சுக்கோ, சரியா? பால் சேர்த்துக்கலாம். பால், சரி, ஓகே. இன்னைக்கு தான் சிக்கன் ரெசிபியில பாலுன்னு சொல்லி நான் பால், இந்த ஆடு வரும்ல, இந்த ஆடையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். சோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான், அதாவது அரை கப் மைதா எடுத்துக்கேன், அதுக்கு முக்கா கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். சரி, போதும். சரி, அப்ப அரை கப். ஆமா, அரை கப் மாவுக்கு அரை கப் பால். மூணு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பத்தலைட்டி நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பத்தலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டு தான், கரெக்டு தான். ஊற்றிக்கலாம். சரி, இப்போ கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சரி, சரியா? அடுத்து வந்து அஜினோமோட சேர்த்துக்கிறேன். எதுக்கு ஜி அஜினமோட்டோ? அஜினமோட்டோ சேர்த்தாதே அந்த KFC மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, அஜினமோட்டோ சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். போதும். ஆக்சுவலாக அஜினமோட்டோலாம் சாப்பாட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு இப்போ எல்லாருமே ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்றைக்காவது ஒன்றா சாப்பிட்றதுனால சேர்க்கலாம்ப்பா. சரி, பேக்கிங் பவுடர். பேக்கிங் கடையில் கேட்டால் சொல்லுவாங்க, சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். ஓகே, பேக்கிங் பவுடர் இது வந்து ஒரு ஸ்பூன். அந்த பவுடர் டப்பாவை காட்டுங்க, எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா கட்டுங்க, திருப்பி கட்டுங்க. இதுதான் வந்து பேக்கிங் பவுடர், கேக்கில் போடுறது போல். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டால் அது எக்ஸ்ட்ரா வரும், பொங்கு வரும். பேக்கிங் சோடா போட்டோனே அப்படியே உப்பிக்கிட்டு வருது இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஓகே, இத ஓரம் வச்சிரலாம். அது நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம். சிக்கன் எடுத்துட்டு இதுக்குள்ள போட்டுருவோம். ஓகே, இப்படி. வெயிட். இதுக்குள்ள போட்டு, இப்படி போட்டுட்டு குளிப்பாட்டிட்டு இந்த பச்சி போடுவோம் பாத்தியா, அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த தட்டை எடுத்துட்டு
நல்லா இதான பிறகு இப்படி வச்சிருவோம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பரட்டி எடுத்து இப்படி வச்சிருவோம். அது ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு கேஎஃப்சி சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் கேஎஃப்சி சிக்கன்லாம் சாப்பிட்டது கிடையாது, ஆனால் வந்து இப்போ நம்மளுக்கு விளம்பரம் வரும்போது காட்டுவாங்கல்ல அப்படியே இந்த சிக்கன் போனை வந்து அப்படியே தூக்கி போடுற மாதிரி, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே மாதிரி தான் எங்கேயே ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து எண்டில் பாருங்களேன், அதை பார்க்குறதுக்கே அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஓகே, நம்ம சிக்கனை நல்லா ஊற வச்சாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். நமக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க, அதனால நான் எங்கள் ஜேக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இது என்ன செய்யப் போற? நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் செய்றேன். சரி, இது ஊறிருச்சு, வச்சிருவோம்ட்டு வரமா. ஓகே, இப்ப பொரிக்க ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலா வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் இப்படிச்சுனா நல்லா இருக்கும். ஆனா இப்ப ஒரு 1 hour தான் ஊறி இருக்கு. பரவாயில்ல, இதுவே நல்லா தான் இருக்கும். அவையும் போட்டு ரெஞ்சு ஷேர் தானா? போட்டுமீனா. நெக்ஸ்ட், இப்போ இதல வந்து salt போடு, தேவையான அளவு உப்பு போடு. ஜெய், இந்த சமையல் ப்ரோக்ராம்ல பக்கத்துல நிப்பாங்கல செஃப் பக்கத்துல, அத வந்து என்ன சொல்லுவாங்க, என்னடா சொல்லுவாங்க? அந்த ஹோஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹோஸ்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா ஜெய், விஜே. ஓகே, அந்த இதல பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளவு சேர்க்கணும்? முடிஞ்சல அள்ளி போடுவோம். பெப்பர் தூள் நல்லா தான இருக்கு. ஏ கையில போடு, 2 ஸ்பூன் போட்டுக்கறேன். இதெல்லாம் போடுறது பக்கத்துல வாடா. மூக்கு அப்படியே காருது, பெப்பர் போடுவோம். சரி, இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, எவ்வளவு மிளகாத்தூள்? 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன். அதில் காரம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. 1 ஸ்பூன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஜே? ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் வச்சுட்டேன், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி எதுக்கு ஜே? ஆயில் ஊத்துறதுக்கா? ஆயில் ஊத்துறா மூஞ்சி வெந்து போயிடும். சின்னதா இருக்கும் பாத்திரம், சின்ன பாத்திரம் நான் பண்றேன். போதும் போதும், பிச்சிராத, எடுத்துட்டு எடுத்துட்டு எடுத்து விடு 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 விடு. ஓ, இதுதான் தூக்கி போடும்போது அப்படி சதருமே. அந்த ஆட்ல நான் பாத்திருக்கேன், KFC ஆட்ல. வேற லேசர் தண்ணிக்குள்ள போடுறோம். தண்ணிக்குள்ளயா போட்டுட்டு? ஆ, இந்த மாதிரி எடுத்துறோம். ஆ, எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி வடியணும். பரவாயில்ல, மறுபடியும் போட்டு லேசா லேசா பிரிச்சு விட. இதுக்கு இந்த மாவையே தண்ணி மாதிரி கலக்கிக்கலாம்ல ஜி? அப்படி வை. எடுத்து போட்டுடலாமா? ஆ, போட்டுடலாம். ரெடியாடா? ரெடி. மீனா பாத்தியா, செம்மையா இருக்கு ஜி, பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. இது அப்படியே ஆறுனது சாப்பிடுறது தானே? இதுக்கு சாஸ் தருவீங்களா இல்ல அப்படியே சாப்பிடணுமா? எடுத்து வச்சிருவோம். பாக்குறதுக்கு அப்படியே மொறுமொறுன்னு இருக்குல்ல. மீனா அடுத்து வந்துருச்சு. பாக்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இல்ல ஜெய், ஏதோ வேற ஏதோ பண்ற மாதிரியே இருக்குல்ல. வேற ஏதோ வேண்டாம். என்ன அது? ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த இந்த பஜ்ஜி சொல்லுவாங்கல்ல, பக்கோடா, பக்கோடா பண்ற மாதிரி இருக்கு. நான் வாங்குறேன். அப்படியே புடிச்சிட்ட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து வா, அப்படியே முறுக்கு மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கே மொறு மொறுன்னு. எங்க மீனா கத்தியா? இந்த கத்தியா? இது காய்கறி நறுக்கிறது மீனா? எது எதுனாலும் ஓகே தான் ஜி. ஜி கட் பண்ணுங்க, நான் பிடிச்சிக்கிறேன்.
டேஸ்ட் பண்ணி எதுக்கு கட் பண்ண. ஓகே இது ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிட முடியாதுல. என்ன சாப்பிடுவீங்க? சோ நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றேன். சூப்பரா இருக்கு ஜி. சிக்கன் சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் தெரியல ஜி. வேற ஏதோ ஒரு டிஷ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. முறுமுறுன்னு இருக்கு ஜி, ஸ்நாக்ஸ் மாதிரி. சாஃப்டா இருக்குல சிக்கன். நல்ல குக்க இருக்கு. பார்க்கவும் சூப்பரா இருக்கு, சாப்பிடவும் செம்மையா இருக்கு. சுடுதுச்சு ரொம்ப. கருக்கு மட்டும் சவுண்டு கேக்குது. சுட சுட சாப்பிடுறாங்க, என்னால சாப்பிட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போட்ட இந்த KFC சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஜே வந்து எண்ணெயில் போட்டு வந்திருக்காங்க, அதனால அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த KFC சிக்கன் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் இது வந்து ப்ராய்லருன்றதுனால நம்ம அதிகமாக எடுத்துக்க வேணாம். ஸோ கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா இதில் நம்ம மைதாலாம் சேர்த்துருக்கோம். ஸோ ரேராக என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.